ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காதல் நிலா எபிசோட் நம்பர் சிக்ஸ்டீன் நிலை கண்ணாடி ரூஃப்தாப் ரெஸ்டாரெண்ட்க்கு சாப்பிட போன பாரு ஹேண்ட் வாஷ் செய்ய போன இடத்துல மிரரில் ஆதியை பார்த்து ஷாக் ஆகி திரும்ப அங்கே ஆதி இல்லாததை பார்த்து குழப்பமாக ஆகுற காலையில் கோவிலையும் இதே போல தான் ஆதியை பார்த்துட்டு கனவாக நிஜமானு புரியாமல் குழம்புனா இப்போ மறுபடியும் பார்வுக்கு அதே நிலமை தான் வெளியே போய் சுற்றி முற்றி பார்த்த பார்வு கண்களில் படவே இல்லை ஏமாற்றத்தோடு நின்று இருந்த அவளை கவின் கூப்பிட்டு நீளப்படுத்தி கிளம்பலாமான்னு கேட்க பார்வும் கிளம்புறா லிஃப்டில் போகும் பொழுது கூட பார் கண்கள் ஆதி அந்த மால் முழுக்க தெடிச்சு பார் அப்படியே ஷாப்பிங் செஞ்சுட்டு போகலாமா அப்படின்னு கவின் கேட்க பார் யோசிக்க அவளுக்கு ஒரு கால் வருது பேசுனது புருஷ் புருஷங்கல் புருஷ் அங்கல் லேட் செய்யாமல் சீக்கிரம் வா அருண் ஆல்ரெடி அப்செட்டில் இருக்கான் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிட்டாரு பார்வும் கவின் கிட்டே ஷாப்பிங் இன்னொரு நாள் போகலாமே ப்ளீஸ் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு போகிற வழியில் கவினை அவனோட ரெசார்ட்டில் இறக்கி விட்டுட்டு அவளும் வீடு வந்து சேர்றான் அங்கே கார்டன்லேயே அருண் இருக்க அவனை சமாதானப்படுத்த அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஷாப்பிங் கிளம்பி போயிட்டு இருக்கா பார்வ அருண் என் பாரு காரில் சேம் ஷாப்பிங் மாலுக்கு போகிறாங்க சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா ஜூலை காற்று ஜூபிட்டர் ஒருமுறை சந்திப்போமா சந்திப்போமா நெப்டியூனியோ சந்திப்போமா காத சுவாசம் போதும் இருவரும் ஜீவிப்போமா ஆதி கால் பேச போன பிறகு ஷாம் கணேஷ் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கிட்டு ரொம்ப நேரமாக ஆதிக்கு வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையை இழந்து ஸ்டேஷனரி ஷாப்பை விட்டு வெளியே வர ஷாம் ஆதிக்கு கால் செய்ய நாட் ரீச்சபிள்னே இருந்தது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்க கணேசனை தன்னோடய ஃப்ரெண்ட் கஸ்டடியிலே விட்டுட்டு ஆதியை தேடி போனார் ஷாம் போன ஷாமை பற்றி தான் நமக்கே நல்லா தெரியுமே அந்த ஃப்ளோரில் மட்டும் தேடிட்டு பசி எடுக்கவே டாப் ஃப்ளோர் ரீச் ஆயிட்டார் ஷாம் ஆதி பேச போக இதே சமயத்தில் தான் சரியாக அங்கே வந்து ஆட்டத்தை கழச்சி ஆதியை தட்டி கூப்பிட அவரும் ஷாம் சைடாக இழுத்துட்டு போயிட்டாரு என்னடா அப்படின்னு ஆதி கோபமாக கேட்க என்னடாவா அதை நான் தான் கேட்கணும் எங்களை அங்கே விட்டுட்டு நீ மட்டும் இங்கே வந்து சாப்பிட்றியா உனக்கே இது நியாயமாக ஆதி அப்படின்னு ஷாம் பொங்க இல்லைடா நான் சாப்பிடலாம் வரல அப்படின்னு ஆதி சொல்கிறாரு பின்ன எதுக்கு இங்கே வந்தியான்னு ஷாம் கேட்குறாரு அது 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 வந்து ஆ வாஷ்ரூம் போக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஷாதி சமாளிக்கிறாரு ஏன்டா செகண்ட் ஃப்ளோரில் இருந்து ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு இதுக்காக தான் வந்தியா அப்படின்னு ஷாம் கேட்குறாரு டே எனக்கு இந்த மால் புதுசில் அதான் ஒருத்தர் கிட்ட கேட்டேன் அவர் தான் சொன்னார் டாப் ஃப்ளோருக்கு போங்க அதான் இங்கே வந்தேன் இங்கே பாரு வாஷ்ரூம் கூட இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஆதி சமாளிக்கிறாரு ஆதி ஷாம் கிட்டே இருந்து நழுவை பார்த்த இந்த கேப்பில் தான் பாரு கவின் கூட இருந்து மால்லேருந்து வெளியே கிளம்பினான் அருண் கார் டிரைவ் செய்ய பாரு பக்கத்தில் உட்காந்து யோசனையோட வந்தா கண்டிப்பாக அது ஆதி தான் எல்லாம் இல்லை அவர் எப்படி அங்கே இப்படி திரும்புகிற நேரத்தில் எங்கே போனார் நம்ம அதே ஷாப்பிங் மாலுக்கு இப்போ போனா என்ன பார்வோட யோசனையை கலைக்கிற மாதிரி அருண் என்ன பாரு யோசனை எல்லாம் பலமாக இருக்குது பார் சமாளிப்பா ஒன்றும் இல்லைண்ணா எந்த மாலுக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓ சரி முடிவு செஞ்சிட்டியா அப்படின்னு அருண் கேட்க பாரு ஆண்ணா சொல்கிற பாரு தான் எப்பவோ முடிவு செஞ்சிட்டாலே ஆதிஷாம் ஸ்டேஷனரி ஷாப்புக்கு போய் கணேசனை கூட்டிகிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஷாம் தொல்லை தாங்காமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட போய் சமோசா கட்லெட்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆதி மட்டும் பாரு நினைப்ப மட்டும் தீனியாக சாப்பிட்டுட்டு இருந்தார் பாரு அருண் மால்க்கு ரீச் ஆக ஆதியனுக்கும் லிஃப்டில் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அருண் ட்ரெஸ் பர்ச்சேஸ் செய்ய பார்வை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஷாப்க்கு அழைச்சிட்டு போகிறாரு ஷாம் கணேஷ் லிஃப்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரீச் ஆக அங்கே ஒரு ஷாப்பில் ஆஃபர் ப்ரைஸ் குட் பாட் பார்க்குறாங்க ஆதி யோசனையா டேஷாம் ஐஸ்வர்யாக்கு இது போல் ஷாப்பில் பிராண்டட் ட்ரெஸ் வாங்கி தரணும்னு ரொம்ப நாள் ஆசைடா அவளும் காலேஜ் போகிற பொண்ணு அவள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அவளுக்கு ஆசை இருந்தாலும் என்ன கஷ்டப்படுத்த வேணான்னு எதுவும் சொல்ல மாட்டா இந்த ஷாப் போய் பார்ப்போமா அப்படின்னு ஆதி சொல்கிறாரு ஓ சரிடா அங்கே நல்ல ஆஃபராக இருக்கும் போலேயே ஆதி எனக்கு நியூ ஜாப் கிடச்சிருக்குது உங்கள் எல்லாத்துக்கும் ட்ரீட் வச்சேன் ஆனால் தங்கச்சி தம்பிக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலையேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போ இதுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு இங்கே பாரு ஆதி இது என்னோடய தம்பி தங்கச்சிக்கு நான் வாங்கி தர கிஃப்ட் நீ குறுக்க வரவே கூடாது அப்படின்னு ஷாம் ஸ்டிக்டாக சொல்லிட ஆதி மறுக்கலை அருண் என் பாரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஷாப்பில் தீவிரமாக ட்ரெஸ் செலக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆதி என்கோ சேம் ஃப்ளோரில் வேறு ஒரு ஷாப்பில் பர்ச்சேஸ் செய்ய எந்தர் ஆகுறாங்க ஆதி ஐஸ்வர்யாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் செய்ய ஷாம் கணேஷன் கூட இருந்து அவனுக்கு ட்ரெஸ் செலெக்ஷன் செய்கிறதுல பிஸியாக இருந்தார் அப்பப்போ ஃபோன்லேயும் பிஸியாக இருக்கார் பசங்க ட்ரெஸ் செலெக்ஷன் தான் சீக்கிரமாக முடிஞ்சிடுமே கணேஷனுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆதிக்கிட்ட வராங்க ரெண்டு பேரும் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கணேஷன் வரான் என்ன கணேஷா உனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா இன்னும் ட்ரெஸ் வேணும்னாலும் எடுத்துக்கோ கணேஷா அப்படின்னு ஆதி சொல்கிறாரு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா அண்ணா நீங்கள் உங்களுக்கும் ட்ரெஸ் எடுங்கண்ணா ப்ளீஸ் அப்படின்னு கணேசன் கேட்குறான் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டா என்கிட்ட ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு ஆதி சொல்கிறாரு ஷாம் அண்ணா நீங்களே சொல்லுங்க அண்ணாக்கிட்ட அண்ணா எங்களை நல்லா பார்த்துக்கிறாரு ஆனால் அவருக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிறது இல்லை கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு கணேசன் சொல்கிறான் அவன் முகம் சோகமாக மாற ஷாம் அவனை சமாதானப்படுத்துகிறாரு டே ஆதி இன்னைக்கு நீ நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற இது என்னோடய ஆர்டர் அப்படின்னு ஷாம் சொல்கிறாரு ஷாம் அப்பப்போ கால் வரவே அவர் டென்ஷனாக ஆகுறாரு அடா இவனுங்க வேற ஒன்று திட்டிக்கிட்டே ஃபோன் பேசுகிறாரு டே ஷாம் என்னடா எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு ஆதி கேட்குறாரு இவனுங்க இப்படி தான்டா அவனுக்கு கேட் பாஸை கொடு இவனுக்கு எக்ஸஸை கூடுன்னு நெச்சரிப்பானுங்க சும்மா ஷிஃப்ட்டில் இருக்கிறவனுங்களே விட்டுருவானுங்க வேலை செய்கிறவன ஏன் நல்லா வேலை வாங்குவானுங்க அப்படின்னு ஷாம் கடுப்பாக சொல்கிறாரு சரிடா அதான் கணேஷனுக்கு எடுத்தாச்சு வா கிளம்பலாம் இன்னொரு நாள் ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆதி சொல்கிறாரு எது நீயா இப்போவே உன்னை பிடிச்சி ட்ரெஸ் எடுத்தால் தான் உண்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி ட்ரெஸ் எடுக்காமல் போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆதியை வல்லு கட்டாயமாக இழுத்துட்டு போகிறாரு ஜென் செக்ஷனுக்கு கணேஷா நீ ஆதி கூட செலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணு சரியா இல்லைனா இவன் ட்ரெஸ் ப்ரைஸையே பார்த்துக்கிட்டு இருப்பான் நான் கொஞ்சம் இவனுங்களை கவனிச்சுட்டு வந்துடுறேன் எங்கள் சிக்னல் சரியா இல்லை என்ன அப்படின்னு ஷாம் சொல்கிறாரு அதுக்கு கணேஷா சரிங்கண்ணான்னு சொல்லிவிட்டு ஆதிக்கு ஷர்ட் தேடுறான் ஒவ்வொரு ஷர்ட்டாக காட்டி இது எப்படி இருக்குண்ணான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் ஆதியோ காமிக்கிற எல்லா ஷர்ட்டுக்கும் தலையாட்டவே கணேஷன் அவரை மிரரில் வச்சு பார்க்க சொல்கிறான் கணேஷன் கையில் அஞ்சாறு ஹெங்காரோட நிற்க ஆதி ஒவ்வொரு ஷர்ட்டாக வச்சு பார்க்குறாரு ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் ஆதித்தா மேலே வச்சு மிரர் முன்னாடி நின்று பார்க்க அவருக்கு பக்கத்து மிரரில் ரெட் சாரியில் பாரும் ஆதி ஆதிக்கண்கள் பார்வை பாரு கண்கள் ஆதியை பார்க்க அந்த மிரரில் ரெண்டு பேர்த்தோட ஜோடி பொருத்தம் அம்சமாக தெரிஞ்சுது கணேஷ் ஆதியை கூப்பிட ஆதி திரும்பி பார்க்குறாரு அங்கே நிஜமாகவே பாரும் நிற்கிறா ஆதி பார்வை பார்த்து மைல்டாக ஸ்மைல் செய்ய பார்வும் சிரிக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையில் எந்த ஒரு உலகமும் எந்த ஒரு பொருளும் இல்லைன்ற மாதிரி ஒருவர் கண்ணுக்குள்ளே இன்னொருவர் கண்களை வச்சு பார்த்துக்கிறாங்க கணேஷன் வேற செட்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸை செலக்ட் செய்ய போக ஆதி கிட்ட இருக்க அங்கே அருண் நெந்திரியாக பாரு கொஞ்சம் ஜொர்க்காக ஆதியாக தெரியாத மாதிரி நகர்ந்து போய்ட்ரா பார்வதி ஓ இவர் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போய் விட்டோமே பார்வோட பிரதரில் கொஞ்ச நேரம் முன்னாடி ரெஸ்டாரண்டில் வேறு யாரோ இருந்தாங்க பாரு கூட இப்போ இவர் எப்படி வந்தார் அவர் எப்படி வந்தால் நமக்கு என்ன அதான் எப்படியோ பார்வதி கிட்டே பேச முடியாமல் நடுவில் வந்துட்டார் அப்படின்னு ஆதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு ம் மிரரில் ஆதியை பார்த்து திரும்ப காணோம் சரின்னு வீட்டுக்கு போயிட்டு கேன் இதே மாலுக்கு வந்து ஆதியை தேடி அவரை இந்த ஷாப்பில் எந்திரம் ஆகிறத பார்த்து அருணை நைஸ் செஞ்சு கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் இப்போ அவர்கிட்ட எப்படி பேசுறது அவர் கூட ஒரு குட்டி பையன் வேற இருக்கான் அவரோட தம்பியாக இருப்பானோ அப்படின்னு பார்வோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா ஆதி பார்வம் ரெண்டு பேரும் கை கேட்டுனது வாய் கேட்டாத தங்களோட நிலைமையை எண்ணி நொந்துக்கிட்டாங்க நல்ல வேலையா பெரிய நந்தி அங்கே இல்லை டேட்டூன் வித் காதல் நீலா இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் கவிதைஸ்லாம் படிக்கணும்னா மறக்காமல் AP Tail Time மற்றும் Shades of AP காதல் YouTube சேனலுக்கு subscribe பண்ணுங்க. Thanks for watching.